ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் தமிழன். நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவியது தான். நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவை சேர்ந்த ஹரிசன். ஸோ இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் மொழி விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவரை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல்காரர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் பண்ணுறது தான் இவரோட வேலையை வச்சிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் கப்பல்லையும் வேலை செஞ்சிட்ருக்காரு. கப்பலில் இந்த குக்கிங் பண்ணுற மாதிரி ஹெல்பிங் பண்ணுற வேலையும் செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2013 மே மாதம் 26 காலை 4 பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவிலிருந்து கிட்டத்தட்ட 32 கடல் நடுவில் ஒரு கப்பலில் தென் ஆயில் டேங்க் க்ளீன் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்காரு. அதாவது அதை க்ளீன் பண்ணி சரி பண்ணுற வேலையை நம்ம ஹரிசன் செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலை வந்து அவரோட கப்பலை மூழ்கடிக்குது. இதனால் அந்த கப்பு நிலை தருமாறி பார்த்தீங்கன்னா அப்படியே குப்புறக வந்து, அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே குப்புறக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்குது. ஆனால் ஹரிசன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 12 பயணம் பண்ணுறாங்க அதில். ஆனால் இந்த 12 சேர்ந்து நம்ம ஹரிசன் அந்த கடலுக்குள்ளே மூழ்கி போகிறாரு. கடலோர ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% தான் நம்ம இதுவரைக்கும் கடலை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 80% கடலுக்குள்ளே எப்படி இருக்குன்னே இதுவரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஹரிசனும் இந்த கப்பலுக்குள்ளே தான் இருக்கார். கப்பலுக்கு ஒப்புறக்க வந்து கடலோட அடிமட்டத்தை போய் தட்டுது. ஒரு வழியாக அது உள்ளே இருக்காங்க. நம்ம ஹரிசனுக்கு நினைவெல்லாம் இருக்குது. ஆனால் ஹரிசன் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கார். தென் அது மட்டும் இல்லாமல் வெறும் அண்டர்வேரோட தான் நம்ம ஹரிசன் இருக்கார். கடலுக்கு அடியில் போயும் நம்ம ஹரிசன் உயிரோட தான் இருக்கார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்கள்லாம் இங்கே பயணம் பண்ணுறப்ப சில கொள்ளையர்கள் இவங்களை வந்து தாக்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருட்டாயிடுச்சு அப்படின்னா, இல்லை சப்போஸ் இவங்க ஓய்வு எடுக்க போகிறாங்க அப்படின்னா கதவுலாம் லாக் பண்ணிவிடுவாங்க. அதுபோல் தான் ஒரு நாள் கதவு எல்லாமே லாக் பண்ணிவிட்டு இவங்க உள்ளே இருக்காங்க. அப்போது பார்த்து தான் அந்த மிகப்பெரிய அலை வந்து இவங்களை மூழ்கடிக்க செய்யுது. இதனால் கதவுலாம் மூடி இருக்க காரணத்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கப்பை திருப்பி தண்ணியில் கவுத்தீங்கன்னா அது உள்ள சில ஹேர் இருக்கும் பார்த்தீங்க, அது காற்று நிரப்பப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுபோல் தான் இந்த கப்பல் உள்ளேயுமே அந்த ஹேர் பக்கெட் இருக்கிறதால நம்ம ஹரிசன் அதில் சுவாசித்து இருக்கார். ஆனால் ஒரு பாத்ரூமில் இருக்கிறதால சின்ன அளவு தான் ஸ்பேஸ் இருக்கிறதால அங்கே அவரால் மூச்சு விட கொஞ்சம் சிரமப்படுறாரு. தென் அவ்வளோ இருட்டுலேயும் கூட நம்ம ஹரிசன் அங்கேருந்து கையை தட்டி 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 இன்னொரு இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. இவரோட என்ன நல்ல நேரமாக என்ன அப்படின்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. அதில் இன்ஜினியர், அதாவது இன்ஜின் பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய அளவிலான ஸ்பேஸ் கிடைக்குது. தென் அங்கே ஒரு மிகப்பெரிய ஏர் பக்கெட் இருக்குது. தென் அங்கே போயிட்டு நம்ம ஹரிசன் இருந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு ஒரு சீட் மாதிரி ரெடி பண்ணி அது மேலே ஏறி உட்காந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கடலோட டிகிரி பார்த்தீங்கன்னா 27°C இந்த கடல் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிசனுக்கு தென் தண்ணியில் தண்ணி வர ரொம்ப கூலிங்காக இருக்கிறதால இவருக்கு ஹைபோதனியா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இருந்தாலும் நம்ம ஹரிசன் அதுல தன்னம்பிக்கையாக உக்காஞ்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் மேலே இருக்க ரெஸ்கியூ டீம்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே கப்பல் மூழ்கி போடுச்சு, நங்கூரம் போட்டு அங்கே பக்கத்தில் நிறுத்திட்டு உள்ளே ஏதாச்சும் இருக்காங்களா சரி முயற்சி பண்ணி வந்து கிட்டே பார்க்குறாங்க. தென் அதுக்கப்புறமா எல்லோரும் ரெஸ்கியூ டீம் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, உள்ளே யாருமே இருக்கத்தான வாய்ப்புகள் இருக்காது, ஏன்னா எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க. அதற்கப்புறமா இறந்தவங்களை உடலாச்சும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடலோட ஆழ் பகுதிக்கு போயிட்டு இந்த கப்பலை ஆராய்ச்சி செய்ய பார்க்குறாங்க. அப்போது ஒரு 4 தான் அந்த ரெஸ்கியூ டீம் போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவ்வளோ பெரிய கப்பலை பார்க்குறப்ப நம்ம ரெஸ்கியூ டீம் ஒருத்தர்கிட்ட திடீர்னு ஒரு கை வந்து அவர் பிடிக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஆரம்பத்தில் அவர் பயந்துட்டார், ஏதோ ஒரு பிணம் தான் அப்படின்னு நினச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த கை இவர் கையை பிடிச்சிக்கிட்டு உரசறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்கியூ டீம் தலையில் ஒரு கேமரா வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் மேலே இருக்கவங்க அந்த கேமராவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீம் நபர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை அவர் உயிரோடு இருக்கார், அவரை பாருங்கள் அவர் யாருன்னு பாருங்கள் சொல்கிறதுக்கப்புறம் தான் அந்த ரெஸ்கியூ டீம் நம்ம ஹரிசனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவரோட அந்த இன்ஜினியருக்கு அந்த ரூமில் போய் பார்க்குறாங்க, அவர் அங்கே உட்காந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்கள் நார்மலாக இருங்க, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹரிசனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவருக்கு ஆக்சிஜன்லாம் பொருத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹரிசனை உடனே நம்ம கடலுக்கு வெளியே கொண்டு வந்துட முடியாது, ஏன்னா அவர் கடலுக்குள்ளே இருக்க அந்த சுவாசத்தினால் அவரோட உடம்புல டெம்பரேச்சர் அது மட்டும் இல்லாமல் அந்த பிபிலாம் ரொம்ப ஹையாக இருக்கும் காரணத்தால் அவர் உடனே வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவர் உடம்புக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், இதனால் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்றதுக்காக கடலுக்குள்ளேயே அந்த இடத்துலையே அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்படுது. அவருக்கு ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்குறாங்க.
குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டை பண்ணதுக்கு அப்புறம் அவரு கடலுக்கு வெளியே கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஹாரிசனை பொறுத்த வரைக்கும் அவர் சாட்டர்டே நைட் மண்டே போனதால் அவர் என்ன நினச்சிருக்காரா, சரி ஓகே நம்ம ஒரு நாளே நம்ம வெளியே வந்துட்டோம், அதாவது 12 மணி நேரம் தான் நம்ம உள்ளே இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஹாரிசன் 3 நாட்களாக அது உள்ளே இருந்திருக்காரு அப்படின்றதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹாரிசன் கடலுக்குள்ளே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கப்ப என்ன வேண்டி இருந்தார் அப்படின்னா, கடவுளே நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நான் கடலுக்குள்ளே வரவே மாட்டேன், எனக்கு எப்படியாச்சும் இந்த கடலை விட்டு வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் செய்யப்படுது. அதுக்கப்புறமா நம்ம ஹாரிசன் கடலுக்கு திரும்பி போல நைஜீரியாவிலே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காரு, சமையல் குக்கிங் வேலை தான் பார்த்துட்ருக்காரு. எதற்காக இந்த பதிவு போட்டேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாருக்கும் தன்னம்பிக்கை அப்படின்றது இல்லவே இல்லை. இவரோட சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம் அப்படின்னா பயத்தினாலேயே நம்ம இறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். பயம் என்பது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான், ஆனால் அதையும் தாண்டி தன்னம்பிக்கை வைத்தால் நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தும் மீண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது, இதை எனக்கு மோட்டிவ் பண்ணியிருக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் வீடியோலாம் நாங்கள் போடணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பில் பட்டனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.